அனைவருக்கும் வணக்கங்கள். 3 ஜனவரி 2023 தினமணி செய்திகள் பார்த்துக்கலாம். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செல்லும், உச்சநீதிமன்றம் பெரும்பான்மை தீர்ப்பு. மத்திய அரசு கடந்த 2016 நவம்பர் 8 மேற்கொண்ட பண மதிப்பு நடவடிக்கையை அடுத்து அப்போது ₹1,500 நோட்டுகள் செல்லாதாக்கப்பட்டன. புதிய ₹2,000 நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக 58 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கின் மீதான விசாரணை நிறைவடைந்து தீர்ப்பு கடந்த டிசம்பர் 7 ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அந்நிலையில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு திங்கட்கிழமை வழங்கியிருக்கிறாங்க. இதில் 5 கொண்ட நீதிபதிகளில் 5 பேர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செல்லும் எனவும், பிவி நாகரத்னா மற்றும் அவர் மட்டுமே பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எதிரானது அப்படிங்கிற தீர்ப்பையும் கொடுத்துருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ சட்டப்பிரிவு 26(2) கீழ் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நாடாளுமன்றத்தால் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு மாறாக அரசாணை மூலமாக மத்திய அரசு நிறைவேற்றியது சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு பி வி நாகரத்னா குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் மீதமுள்ள 4 ஆர்பிஐ மத்திய குழுவின் பரிந்துரையை பெற்ற பிறகே மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதால் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை முறைப்படி மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறி அதை ரத்து செய்ய முடியாது, விதிகளை முறையாக பின்பற்றியே அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்ற செயல் வந்து பெரும்பான்மையான அமர்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எடிட்டோரியல் பேஜில் திருக்குறள் பார்ப்போம். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். ஸோ உடம்பை யான் எனக் கருதலும் தொடர்பில்லாத பொருளை எனது எனக் கருதலும் ஆகிய மயக்கத்தை போக்குகின்றவனின் தேவருக்கும் எட்டாத உயர்ந்த நிலையை அடைவான். துறவு நிலையை பற்றி சொல்லியிருக்கேன். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள ₹1,000 கோடி நிதி திரட்டும் முயற்சி, தமிழக அரசு உத்தரவு. காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளும் வகையிலான திட்டங்களை செயல்படுத்த ₹1,000 கோடி நிதி திரட்டும் முயற்சி தமிழக அரசு தொடங்கியுள்ளது. இத்தகைய நிதியமைப்பு முயற்சியானது இந்தியாவிலே முதன்முறையாக மேற்கொள்ளப்படவுள்ளது என்று தமிழக அரசு தகவல்கள் தெரிவித்துள்ளது. இது குறித்து தமிழக அரசு திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள செய்தி, மாநில மக்களுக்கு நிலையான மற்றும் காலநிலைகளை ஏற்ற எதிர்காலத்தை உருவாக்க தமிழக அரசு உறுதி பூண்டு ₹1,000 கோடி வந்து விரிவாக்க வாய்ப்புகளுடன் நிர்வகிக்க ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. 10 அவகாசத்துடன் 2 வரை நீட்டிக்கப்படும் வாய்ப்புள்ள பங்கு மூலதனங்கள் பங்களிப்புகளுடன் இணைக்கப்பட்ட இதர நிதி ஆதாரங்கள், கடனீட்டு பத்திரங்கள், இந்த மாதிரி ஆதாரங்கள் மூலமாக நிதி திரட்டப்பட வேண்டும். ஸோ காலநிலைக்கு ஏற்ற பொருட்கள், மாற்றுப் பொருட்கள், மாசு கட்டுப்பாட்டு தொழில்நுட்பங்கள், புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றல்கள், சுற்றுச்சூழல் சுற்றுலா, மின் வாகனம், கழிவு மேலாண்மை, நிலையான விவசாயம், இந்த மாதிரி விஷயத்தில் நிதி முதலீட்டில் கவனம் செலுத்தப்படும் வருங்காலத்தில். மேலும் காடு மற்றும் பல்லுயிர் பெருக்கம், கடலோர பகுதி மேலாண்மை, பேரிடர் மேலாண்மை, தனிப்பு சுகாதாரம், தொழில்நுட்பம், ஆற்றல் மாற்றம், போக்குவரத்து ஆகிய துறைகளிலும் கவனம் செலுத்தப்படும். ஸோ சுற்றுச்சூழலை பொறுத்தவரைக்கும் காலநிலை மாற்றத்திற்கு இந்தியாவிலேயே முதன் முறையாக தமிழக அரசு இந்த மாதிரியான ஒரு நிதி திரட்டுவதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்க வாய்ப்புகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் பண மதிப்பிழப்பிற்கு பிறகு புழக்கத்தில் உள்ள ரூபாய் நோட்டுகள் 83% அதிகரிப்பு. நாட்டில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு புழக்கத்தில் உள்ள ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு 83% அதிகரித்துள்ளது. இணையவழி பண பரிவர்த்தனையை ஊக்குவித்தல் போன்றவற்றை உள்ளடக்கமாக கொண்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மத்திய அரசு 2016 மேற்கொண்டது. எனினும் தற்போது புழக்கத்தில் உள்ள ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு 2016 ஒப்பிடுகளில் 83% அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் தரவுகளின் மூலம் இந்த தகவல் தெரிய வந்திருக்கு. கடந்த 2016 நவம்பர் 4 புழக்கத்தில் இருந்த ரூபாய் நோட்டுகளின் ஒட்டுமொத்த மதிப்பு 17.74 லட்சம் கோடி. இது கடந்த ஆண்டு டிசம்பர் 23 நிலவரப்படி 32.42 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சவாலாக உள்ள கள்ள நோட்டு புழக்கம், 2016 15.92 கோடி ரூபாய்க்கு கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இப்போ 2021 அப்படியே ஒரு 33% அதிகரித்து 20.39 கோடி கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் இருப்பதாக ரிசர்வ் வங்கியுடைய அறிக்கை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசர்வ் வங்கி வெளியிடக்கூடிய பணத்தின் போக கள்ள நோட்டுகள் கள்ளச்சந்தையில் வந்துட்டு வெளியிடப்படக்கூடிய புழக்கத்தை தான் வந்து கள்ள நோட்டு புழக்கம்னு சொல்கிறோம். ஸோ அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 2017 தான் 55 கோடியாக இருந்தது. 2020 92 கோடி ரூபாய் கள்ள பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2023 ஐநா சர்வதேச சிறுதானியங்களின் ஆண்டு. ஸோ இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று 2023 ஆண்டை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக ஐநா பொதுசபை அங்கீகரித்திருந்தது.
2023 தற்போது தொடங்கியுள்ள நிலையில் சிறுதானியங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறார். சிறுதானியங்களின் பயன்பாட்டை மக்கள் இயக்கமாக மாற்றுவது இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என பிரதம மந்திரி தெரிவித்திருக்கிறார். சர்வதேச அரங்கில் இந்தியாவை சிறுதானியங்களின் மையமாக மாற்றவும் மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செஞ்சிருக்கிறார். ஸோ சர்வதேச ஆணையங்கள் அந்த தானியங்களுக்கான ஆண்டு அமலாக்கம் செய்யப்பட்டிருக்குது. 2030 அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்துட்டு நோ ஹங்கர்னு சொல்றோம், பசி இல்லாத வாழக்கூடிய மக்கள் இல்லாத நிலையை நிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. ஸோ 2018 தேசிய சிறுதானிய ஆண்டாக கடைபிடிக்கப்பட்டது இந்தியாவில். இதை வந்து சர்வதேச அளவில் வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ சிறுதானியம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, வரகு சாமை கேழ்வரகு திணை குதிரைவாளி கம்பு சோளம் போன்ற பயிர்களின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா அதனுடைய நோக்கமாக காணப்படுகிறது. ஆன்லைன் விளையாட்டு வரைவு விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ பிப்ரவரியில் அமலாகம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய அமைச்சரகம் தெரிவிச்சிருக்கார். ஸோ இதன் மீது வந்து பொதுமக்கள் ஜனவரி 17 வரை கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க. ஆன்லைன் சூதாட்டங்களில் பணத்தை இழந்த பலர் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதிக்க தமிழக அரசு கொண்டு வந்த மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்காக நிலுவையில் இன்னும் இருக்குது. ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் இதற்கான தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. எனினும் கோவா சிக்கிம் உள்ளிட்ட சில யூனியன் பிரதேசங்கள் மாநிலங்கள் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அனுமதி அளித்து சட்டங்களை இயற்றியிருக்கிறாங்க. இந்நிலையில் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் புதிய தகவல் தொழில்நுட்ப விதிகள் 2021 கீழ் கொண்டு வரப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறாங்க. இது தொடர்பான வரைவு விதிமுறைகள் மத்திய அரசு திங்கட்கிழமை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் ஆன்லைன் விளையாட்டுத்துறையை பொறுப்புள்ள முறையில் பயன்படுத்த தேவை ஏற்பட்டுள்ளது. சூதாட்டம் பந்தயம் விளையாட்டு ஆகியவற்றில் இணையத்தில் பதிவேற்றம் செய்பவர்கள் இந்த விதிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஸோ அதற்காக கருத்துக்கள் தெரிவிப்பதற்கு இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு பிறகு வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து அமலாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் விளையாட்டுங்கிறது கிட்டத்தட்ட 200 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தொழிலாக இருக்கிறது. இதனை புத்தாக்க நிறுவனங்கள் முதலீடு ஈர்க்கப்படும் வளர்ச்சித் துறையாகவே மத்திய அரசு பார்க்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனமாக பார்க்கறதுனால அதை ஒட்டுமொத்தமாக அளிக்க முடியாது, பட் இருந்தாலும் அதற்கான சில ரெகுலேஷன்ஸ் கொண்டுட்டு வர்றதுக்கு வந்துட்டு மத்திய அரசு முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைய செய்திகளோட தான், நாளைக்கு வேறு செய்திகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.